అయోక్య నాయ వాతి దుర్గాష్టమి రోజు నీ ననుమిక కాతి సప్తకపోతే నా పేరు చంద్రముఖి కాదుడా అన్ని కడాయే కార్చ్ దుర్గాష్టమి దిరా కడా కాతి జరా కూత్మినాయ్ தமிழ் சினிமாவில் ரொம்பவே ஃபேமஸான மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரமுகி. தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லைங்க, மலையாளம், ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் சந்திரமுகி படம் வந்து ரொம்பவே ஹிட் ஆயிடுச்சு. வெவ்வேறு மொழியில் வேற வேற பெயர்களில் சந்திரமுகி படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் மணிச்சித்திர தாளு, கன்னடாவில் பார்த்தீங்கன்னா நாகவள்ளி, தமிழில் வந்து சந்திரமுகி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் வேற வேற நேமில் வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆன எல்லா லாங்குவேஜ்லேயும் ரொம்பவே ஹிட்டு கொடுத்தது. இந்த படத்துடைய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே கான்செப்ட் தான், ஒரே கதையை தான் அவங்க வந்து டிஃப்ரெண்டான லாங்குவேஜில் எடுத்திருப்பாங்க. அதுலேயும் நம்ம தமிழ் சந்திரமுகிக்கு ஒரு தனி இடமே உண்டு. நம்ம ஜோதிகா மேம் அந்த சந்திரமுகி கேரக்டர் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே ஹிட் ஆயிடுச்சு. கன்னடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா மேம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய மலையாளத்தில் வந்து சோபன மேம் பண்ணியிருந்தாங்க. ஹிந்தியில் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க, அவங்க நேம் எனக்கு கரெக்டாக தெரியலை. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சந்திரமுகி ஃபோர் லாங்குவேஜ். ஸோ ஃபோர் லாங்குவேஜில் சந்திரமுகியை பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயும் நான் மெயினாக எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த நாலு லாங்குவேஜையும் பற்றி, அந்த படத்துடைய நாலு கதையும் நாலு லாங்குவேஜில் பேசி உங்களை போர் அடிக்க வைக்க விரும்பலை. என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதில் மெயின் பார்ட் ஒன்று இப்போது ரீசண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நாலு லாங்குவேஜில் வந்து ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. முதல்ல மலையாளம், கன்னடா, தமிழ், ஹிந்தி. ஸோ இந்த நாலு லாங்குவேஜ்லேயும் உங்களுக்கு வந்து நீங்கள் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஐகானிக் லாங்குவேஜை இப்போ நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மலையாளம் படத்தில் சோபனா மேம் வந்து தமிழில் பேசியிருப்பாங்க, கன்னடா படத்தில் தெலுங்கில் பேசியிருப்பாங்க, தமிழ்லையும் வந்து தெலுங்கில் பேசியிருப்பாங்க, ஆனால் ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம பேஜை லைக் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சந்திரமுகி படத்தில் வரக்கூடிய அந்த ரீல்ஸில் ஐகானிக் மூமெண்ட், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மூமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டில் தூக்கக்கூடிய சீன் தான். ஸோ நம்ம தமிழ் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரபு சார் வந்து ஜோதிகாவை ட்ரெஸ் வாங்குறதுக்கு, அதாவது அந்த கல்யாணத்துக்கு ப்ரெசன்டேஷன் வாங்குறதுக்கு வந்து கூப்பிட வருவார். ஜோதிகா வர முடியாதுன்னு சொல்லிட்டு கண்ணை திருப்பும்போது அவங்க கண்ணில் வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஒளி அடித்து, அதாவது சந்திரமுகி, அவங்க உடம்புக்குள்ள சந்திரமுகி வந்து தெலுங்கில் வந்து பேசுவாங்க. ஸோ அந்த தெலுங்கில் பேசுறது ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் அதே மாதிரி தான் வரும். பேசிட்டு கட்டில் தூக்குவாங்க. மலையாளத்துலையும் அந்த மாதிரி தான் வரும், கன்னடாவிலையும் அப்படி தான் வரும், தமிழ்லையும் அந்த மாதிரி தான் வரும், ஆனால் நம்முடைய ஹிந்திலையும் அந்த மாதிரி தான் வரும், கட்டில் தூக்குற சீன். ஸோ அந்த சீன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் நம்ம சோபன மேம் வந்து பேசுவாங்க சுரேஷ் கோபிக்கிட்ட. அதாவது எப்படின்னா அந்த கட்டில் தூக்கக்கூடிய சீனில் வந்து நம்ம சோபன மேம் தமிழில் பேசியிருப்பாங்க. என்ன பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோக்கிய நாய உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா இப்போ என் கண் முன்னாடி வந்து நிப்ப, இன்னைக்கு துர்காஷ்டமி, உன்னை நான் கொன்னு உன் ரத்தத்தை குடிச்சு ஓங்கார நடனமிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டில வந்து தூக்குவாங்க. ஸோ அந்த ஓங்கார நடனம் அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு தெரியல, நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன். ஏன்னா அந்த ரீல்ஸ் பார்த்துட்டு ஓங்கார நடனம் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது ஓங்கார நடனம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ அந்த டைலாக் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க சோபனா மேம். அந்த படத்தில் அந்த டைலாக் வந்து சூப்பராக பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னடாவில் வந்து சௌந்தர்யா மேம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க சௌந்தர்யா மேம் பண்ணும்போது தெலுங்கில் பேசியிருப்பாங்க. என்ன பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், எனக்கு வந்து தெலுங்கு தெரியாது, ஆனால் நான் வந்து எழுதி வச்சு தான் வாசிக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது அந்த லாங்குவேஜ் நான் பேசுறது வந்து ஓரளவுக்கு வந்து மிஸ்டேக் இருந்தா தெலுங்கு தெரிஞ்சவங்க மன்னிச்சிருங்க. நீ எந்த தைரியம் உண்டே வாட்டு வெள்ளக்கறி சப்தா வாத்தி துர்காஷ்டமி ரோஜு நீ நனுமிக்க காத்தி சப்தக போத்தே நான் பேரு நாகவள்ளி காதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கட்டில் வந்து தூக்குவாங்க. ஸோ அந்த டைலாக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அவங்க பண்றது.
அந்த படத்துல சௌந்தர்யாவோட பேர் வந்து நாகவள்ளி, அதாவது அந்த படத்துடைய பேரே நாகவள்ளி தான், சந்திரமுகி கிடையாது. அதுக்கப்புறம் தமிழ்ல, சோ தமிழ்ல ஜோதிகா மேம். சோ நீங்க அந்த நாலு லாங்குவேஜும் பாத்தீங்கன்னா, ஜோதிகா மேமுடைய அந்த கண்ணோட எக்ஸ்பிரஷன் தான் அந்த படத்துக்கே ஒரு ஹிட். அவங்க கண்ணும் அவங்க பேசுற லாங்குவேஜும் அவங்க ஆக்டிங்கும், ஸோ அந்த கண்ணை வச்சு அவங்க பேசுற டைலாக் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, தைரியம் உண்டே நாம் உண்டோ நெனசி நாப்கே சப்தா வன்னி சாந்தி கால்சி பூத்திக்க சல்சி நாப்பக்க திருச்சோக்க போதே நான் பேரு சந்திரமுகி காதுடா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கண்ணில் அந்த ஒயிட் கலரில் ஒரு வெளிச்சம் வந்து பேசுவாங்க. அந்த கட்டில் தூக்குறதா இருக்கட்டும், அவங்க தூக்குறது நேச்சுரலாகவே இருக்கும். ஆக்சுவலாக அந்த கட்டில் வந்து ரொம்பவே வெயிட்டான கட்டில். தமிழ் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்து கட்டில் தூக்குறதுக்கே நிறைய பேர் வந்திருப்பாங்க, நாலஞ்சு பேர் பக்கத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க சிங்கிளாக ஒரு ஆளாக அந்த கட்டில் வந்து தூக்குவாங்க. உடனே பிரபு சார் வந்து கங்கான்னு சொன்ன உடனே அவர் அவங்க அந்த கட்டில் கீழே போட்டுட்டு நார்மலாக ஆகிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில, ஸோ ஹிந்தி எனக்கு தெரியாதுங்க, நான் ஏதோ எழுதி வச்சுதான் வாசிக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹிந்தியில பாத்தீங்கன்னா, வன்னி கடாயே முத்தி பெஜுமோத்தானே, இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு பேசிட்டு கட்டில் வந்து தூக்குவாங்க. ஸோ இதுவும் வந்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் நமக்கு வந்து எனக்கு ரொம்ப பர்சனலா இந்த ரீல்ஸ்ல ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹிந்தியை தவிர எல்லாமே பிடிக்கும். அதுலேயும் தமிழ் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து மலையாளம், தேர்டு வந்து கன்னடா, ஃபோர்த்து வந்து ஹிந்தி. ஸோ அடுத்தடுத்த லாங்குவேஜ் நம்ம பார்க்கல, பார்த்துருந்தோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த நாலு லாங்குவேஜ்லேயும் இந்த படம் வந்து ரொம்பவே ஹிட் ஆகிடுச்சு, ஸ்டார்டிங் ஃபஸ்ட் பார்ட் வந்து. ஸோ உங்களுக்கு அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட், இந்த கட்டில் தூக்கக்கூடிய பார்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு பார்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு சந்திரமுகி படம் எந்த அளவுக்கு பிடிக்கும், இந்த நாலு டைலாக்ல உங்களுக்கு பிடிச்ச டைலாக் எது, எந்த படத்துல டைலாக் உங்களுக்கு பிடிக்கும், நான் பேசினது எப்படி இருந்தது, இது எல்லாத்தையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன், நாளைக்கு மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.